வணக்கம். எனது பெயர் ஷிகிவாகினி லிங்கநாதன். என் சொந்த ஊர் வந்து ரக்வானா. சப்ரகமோ மாகாணத்துல ரத்னபுரி மாவட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன அழகான ஒரு ஊர் ரக்வானா. என் ஆரம்ப கால கல்வி வந்து ரக்வானை ஈனா எம்பி பரயோவன் தமிழ் தேசிய பாடசாலையில வந்து நான் கல்வி கற்றேன். சாதாரண தரம் வரைக்கும் அங்கதான் படிச்சேன். தொடர்ந்து நடனம் உயர்தரம் படிக்கிறதுக்காக பம்பலப்பிட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில வந்து நான் ஜாயின் பண்ணி அங்க படிச்சேன். அதுக்கு பிறகு பட்டப்படிப்புக்காக யாழ் பல்கலைக்கழக ராமநாதன் நுண்கலை கழகத்துல வந்து தொடர்ந்து கல்வி கற்று இப்போ ஒரு 3 வருஷமா நான் படிச்ச ஸ்கூல்ல ரக்வானை எம்பி பரயோவன் தமிழ் தேசிய பாடசாலையில வந்து 3 வருஷமா பட்டதாரி ஆசிரியர் நியமனம் பெற்று அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒர்க் பண்ணிட்ட காலங்கள்ல வந்து இருக்கிற டைம்ல வந்து அபிநய கலா கேந்திரா நாட்டிய பள்ளி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை நிறுவி அதுல வந்து எந்த மாணவர்களுக்கு டான்ஸ் கிளாஸஸ் செய்துட்டு இருக்கிறேன். அது இல்லாம ரக்வானை மட்டும் இல்லாம ரத்னபுரையிலையும் அந்த கிளை நிறுவனங்கள் வந்து போய்கிட்டு இருக்குது. ஒரு ஆசிரியரா இருக்கும்போது நடன கலைஞரா வெளிப்படுறதுக்காக வந்து நிறைய தடைகள் இருக்குது. ஒரு ஒரு ஆசிரியரா இருக்கும்போது இப்ப எங்களோட தனிப்பட்ட நெறியாள்கள் எங்களோட இயக்கங்கள் எல்லாமே வந்து பிள்ளைகள் மூலமா நாங்க வெளிக்கொண்டு வரலாம். இப்ப நான் ஒரு ஆர்டிஸ்டா நான் வெளியில வரணும், நான் ஸ்டேஜ் பண்ணணும், நான் நிறைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது நிறைய நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அதுக்குள்ள இருக்குது. அப்ப எந்த பர்சனல் எனக்கு ஒரு விருப்பம் வந்து நான் ஒரு நல்ல ஆர்டிஸ்டா வெளியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆனா டீச்சிங்குள்ள இருந்து அதை செய்யும் போது நிறைய தடைகள். அப்போ ஒரு பக்கம் நான் இப்போ ஒரு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கும் போதும் கூட மற்றவங்க கிட்ட நான் வந்து பிள்ளைகளோட நான் பெர்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா கூட, இல்லை இல்லை நீங்க டான்ஸ் பண்ண வேண்டாம், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து எங்களோட படைப்பும் எங்களோட கிரியேட்டிவிட்டியும் தான் அங்கே வருதே ஒழிய நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன அது செய்வேங்கிறது தெரியாது. இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து எங்களோட டீச்சர் எங்க கூட ஆடணும் அப்படின்றத நாங்கள் ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் இந்த காலத்தில் நிறைய இடங்களில் வந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் வந்து சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுற நிறைய கலங்கள் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு சப்ரகமோ மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அது கொஞ்சம் குறைவானதாகவே இருக்குது. ஆசிரியராக இருக்கிறேன், கலைஞராக சமூகத்துக்கு வெளிக்கொண்டு வரதுக்கு என்னென்னா தயார்படுத்திட்டு இருக்கிறேன். சப்ரகமோ மாகாணத்தில் வந்து கலை பயணத்தை பொறுத்த வரைக்கும் கலை பயணம் வந்து இல்லை இல்லாட்டி குறைவாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை, கலை பயணத்துக்கான வளங்கள் வந்து குறைவாக இருக்குது சப்ரகமோ மாகாணத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் கடந்த ஒரு 3 வருஷமாக தான் நான் வந்து எங்களோட ஸ்கூலில் நான் ஜாயின் பண்ணி படிப்பிச்சிட்ருக்கிறேன். ஆனால் நான் அதே ஸ்கூலில் ஓ லெவல் படித்து ஏ லெவல் கொழும்புக்கு வந்து திருப்பி நான் ஜஃப்னாவில் என்னோட பட்டப்படிப்பு படிச்சுட்டு நான் ரிட்டர்ன் எங்களோட ஸ்கூலுக்கு வர வரைக்குமே ஒரு டான்ஸ் கிராஜுவேட் டீச்சர் ஒராள் வந்து எங்களோட ஊரில் வந்து இல்லை. அப்போது அதுக்கான அந்த வளங்கள் இல்லை. இப்போ நான் வந்து ஓ லெவல்லேருந்து நான் ஏ லெவலுக்கு நான் வெளியில் வந்ததுக்கு காரணமும் கூட அது தான். எனக்கு வந்து ஏ லெவலுக்கு டான்ஸுக்கு படிப்பிக்கிற ஒரு டீச்சர் இருக்குல்ல, யாரும் வந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய காலத்தில் இருப்பாங்க, அதுக்கு பிறகு போயிடுவாங்க. அப்போ இப்போவும் நிறைய 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 இடங்களில் நிறைய கல்வி கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லைன்ட்டு இல்லை, ஆனால் அதற்கான வளங்கள் குறைவு. மாணவர்கள் வந்து அந்த பாடங்களை தெரிவு செய்து அதுகளை பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து குறைவாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் 3 வருஷம் வந்ததுக்கு நிறைய ப்ரோக்ராம் இப்போது இலங்கைக்குள்ளேயே இருக்கிற எந்த ஒரு பிரதேசங்களுக்குமே வந்து பரதநாட்டியம் சார்பான எந்த ஒரு ஈவெண்ட் எங்களை கேட்டாலுமே வந்து எங்களோட பாடசாலை சார்பாகவும் அபிநய கலா கேந்திரா நாட்டிய பள்ளியின் சார்பாகவும் வந்து நிறைய நெறியாள்கள் கிரியேட்டிவிட்டியான டான்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ கடந்த மாதங்களில் இடம்பெற்ற அகில இலங்கை தமிழ் மொழித்தன போட்டியிலையுமே வந்து நான் 4 டான்ஸ் சொல்லிக் கொடுத்து அதில் வந்து
மூன்று ஈவெண்ட் வந்து அகில இலங்கைக்கு செலக்ட் ஆகிச்சு. அதில் ரெண்டு ஈவெண்ட் வந்து வெள்ளி பதக்கத்தையும் இன்னொரு ஈவெண்ட் வந்து வெண்கல பதக்கத்தையும் எடுத்து சப்ரகமு மாகாணத்துக்கு ஒரு நிலையான ஒரு வரலாற்று சாதனையை அது பெற்று கொடுத்துச்சு. இதெல்லாம் வந்து இல்லாமல் இல்லை, ஒரு ஒரு சரியான ஒரு ஆசிரியர் வந்து செய்யும் போது தான் அந்த பிள்ளைகளோட டேலண்ட் வெளியில் வந்து அட இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிவரப்படுது. இப்போ எங்களோட ஊரை பொறுத்த வரைக்கும், சப்ரகமு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து டான்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்காலர்ஷிப் முடிச்சுட்டு கிரேட் சிக்ஸ்லேருந்து படிக்கணும் அவங்க பிள்ளைகள். இப்போ இதுவே யாழ்ப்பாணம் கொழும்பு அப்படிங்கும் போது அவங்க வந்து பேசிக்காக அவங்களுக்கு வந்து சின்ன ஆக்கள்லேருந்து அவங்க படிக்க தொடங்கியிருப்பாங்க. இப்போ எங்களோட ஊரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பிள்ளை டான்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அஞ்சாம் ஆண்டு பாஸ் ஆகி ஆறாம் ஆண்டில் தொகுதி பாடங்களில் ஒன்று வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து பரதநாட்டியம் படிக்கணும், நான் பரதநாட்டிய துறையிலே தான் நான் போக போகிறேன், நான் சாதிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு பிள்ளைகள் வந்து தான் எடுக்கிறாங்க. இந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த மாணவர்கள் வந்து விரும்பி எடுக்கிறாங்க. ஆனால் பெற்றோர்கள் வந்து ஒரு விருப்பத்தெரிவுக்கு இருக்கிற பாடத்தை விட ஒரு கருப்பாடங்களுக்கான முக்கியத்துவம் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் ஒரு உதாரணமாக சொல்ல போனால், இப்போ ஒரு டான்ஸ் கிளாஸ் இருக்கிற டைமுக்கு இன்னொரு ஒரு மெயினான ஒரு சப்ஜெக்ட் கிளாஸ் இருக்குதுன்னு சொன்னால் பிள்ளை ஆசைப்படும் டான்ஸ் கிளாஸ்க்கு வர, ஏன்னா அவட ஃபியூச்சரை வந்து அவள் அப்படி டிசைன் பண்ணியிருப்பான், நான் வந்து ஒரு டான்ஸராக வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் பேரண்ட் ஆசைப்படுவாங்க, இல்லை அதை விட உனக்கு இது முக்கியம், இந்த கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது அது தான். இப்போ அதுவே அந்த குறிப்பிட்ட ஒரு சில கருப்பாடங்களுக்கான ஆசிரியர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதை விட அது முக்கியமாக போச்சா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த பிள்ளைண்ட ஒரு தண்ட லைஃப் அவர் டிசைன் பண்ணியிருக்கிற விஷயங்கள் வந்து தடைப்படுது. பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்குமான வித்தியாசங்கும் போது அதுதான், மாணவன் வந்து தண்ட விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருப்பான், பெற்றோர் வந்து இல்லை இதை விட இது முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இதில் இருக்கிறாங்க. அப்போ இதில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் கண்டிப்பாக. இப்போ கொழும்புல யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு ஒரு அவைகாற்றுகை நிகழ்த்தும் போது பின் இருக்கையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட இது எப்படியாப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது வந்து தெரியும். இப்போ ஒரு ஒரு மேடையில் ஏறும் போது, ஒரு ப்ரோக்ராம் போகும்போது கூட இது எந்த அளவுக்கு வெயிட்டான ஒரு விஷயம்னு சொல்லி தெரியும். ஆனால் இப்போ எங்களோட மாகாணங்களில் அபிவிருத்தி கொஞ்சம் குறைவாக இருக்கிற ஒரு சில பிரதேசங்களில் வந்து அதை நாங்கள் அதுக்கு நம்மளுக்கு நியாயமான காலம் தேவை எங்களுக்கு, அந்த மக்களுக்கும் அந்த பெற்றோருக்கும் வந்து கொடுக்கறதுக்கு. மாணவர்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம தோன்ற விஷயத்தை நம்ம கடத்திட முடியுது. ஆனால் பெற்றோருக்கு வந்து பரதநாட்டியத்தின் அந்த கலையின் அந்த ஒரு பெருமதியை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படுது. அண்ணா வந்து திரையுலகத்தில், தமிழ் திரையுலகம் சிங்கள திரையுலகத்தில் வந்து ஒரு எட்டாவது ஒரு உயரத்துக்கு போன ஒருத்தர். அவர்கிட்ட நான் முதல் ஒரு விஷயம் எனக்கு வந்து நான் படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவரோட ஹார்ட் ஒர்க். ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று அவர்கிட்ட கொடுத்து, இது நீ உங்களுக்கு தான் பொறுப்பு, இது 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 உங்கள் மூலமாக தான் வெளிவரப்போகுதுன்னு கொடுத்துட்டா அது மூலமாக ஒரு ஹை லெவல் ஒரு சக்ஸஸ் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது வரைக்குமே அவர் பயணிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அவர் அவ்வளோ முயற்சி பண்ணுவார். அதே நேரம் அது வெளிவரும்போது கூட அவ்வளோ வெயிட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது வெளியில் வரும். இப்போ அவர் மறைஞ்ச பிறகும் கூட ஒரு அஞ்சு ஆறு விருதுகள் அவருக்கு கிடைச்சிருக்கிறதுக்கான காரணமும் அது தான். அது இல்லாமல் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கூட அவர் தான் எப்படி வந்தோம், தான் எந்த நிலையில் இருந்தோம் அப்படிங்கிறத அவர் மறக்கலை. சரியான பணிவு, நான் ஒரு பெரிய நடிகன், தான் இவ்வளோ விருது வாங்கின ஒரு பெரிய கலைஞன் அப்படிங்கிற எந்த ஒரு கௌரவம் கர்வம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாத ஒரு சிம்பிளான ஒரு ஆள் அவர். அவர்கிட்ட வந்து நான் அதை படிச்சுக்கணும், எவ்வளோ மேலே மேலே போனாலும் கூட நம்மளை நாங்கள் எப்படி வந்தோங்கிற மறந்துடக்கூடாது, நம்ம வந்து அந்த விமர்சனங்கள் அதெல்லாம் பார்த்து தான் வந்திருக்கோம், அந்த லெவலுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய காசு கொடுத்து, நம்ம அதை கொடுத்து இதை கொடுத்து தான் நம்ம வந்து அவங்கள்ட்ட ஒரு நல்ல பேர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஆனால் அண்ணா அப்படி இல்லை. ஒருத்தனுக்கு பணத்தையும் தாண்டி நான் அன்பாக பேசுகிற நாலு வார்த்தைகள் கூட அவரை வந்து அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குது. அப்போ இதெல்லாமே வந்து நான் அண்ணா கிட்ட வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். தன்னை நிரூபிக்கிறதுக்கு அவர் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அண்ணா கிட்ட இருந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கேன். நடனத்துறையில் வந்து மாற வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது வந்து சமூகம் இந்த டான்ஸ் டீச்சர்ஸையோ இல்லாட்டி ஒரு டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸையோ பார்க்குற பார்வை வந்து ஒரு வேறு விதமாக தான் இருக்குது. இப்போ கூட ஒரு சும்மா ஒரு உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் போகிறேன் சார், இல்லாட்டி டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு மிஸ் கூப்பிட்றாங்க சார் நிலவும் போது, இந்த போறியா ஆடுறதுக்கு போறியா அப்படின்றவாங்க. அப்போது ஆட்டக்காரி இந்த மாதிரியான சொற்பிரயோகங்களுக்கு தான் பிள்ளைக்கு வந்து வீசப்படுது. பிள்ளை என்ன பண்ணுது, அதுக்கு அடுத்த முறை செய்யும் போது தான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத வந்து அடக்கி தண்ட கனவு தண்ட ஆசைகள் எல்லாத்தையுமே வந்து புதைச்சிருது. பர்சனல் எங்கள்கிட்ட வந்து மிஸ் இப்படி சொல்கிறாங்க மிஸ் அப்படிங்கிறாங்க,
அதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு நவீன ஒரு உலகத்தில் நாங்கள் வந்து பயணிச்சிட்ருக்குறோம். பிள்ளைக்கு என்ன துறை பிடிக்குதோ, பிள்ளை என்ன தேவைப்படுதோ, பிள்ளைக்கு என்ன ஆசையோ அந்த துறையில் நாங்கள் விட்டுறணும். இப்போ இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், எங்களோட அம்மாவும் எங்களோட அப்பாவும் இந்த துறையில் போகிறதுக்கு எவ்வளோ வழிகாட்டியிருக்கிறாங்க, எங்களோட குருமார் எங்களை அவ்வளோ வழிகாட்டியிருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இன்னைக்கு நான் இப்படி பேசிகிட்ருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கணும்னு சொன்னால், இந்த பழி சொல்களை வந்து நம்ம குறைச்சிக்கணும். டான்ஸ் என்ன, டான்ஸ்லாம் படிச்சுட்டு என்ன ஆக போகிற, டான்ஸில் என்னையெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் வந்து போயும் போயும் கேம்பஸில் டான்ஸ் தான் படிக்கணுமா அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு நாங்கள் வந்து ஒன்றுமே நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் மூலமாக தான் அதில் பதில் சொல்ல முடியும். அப்போ நான் சமூகத்திற்கு நான் சொல்ல வர்றது வந்து, பரதநாட்டிய கலைஞர்கள் வந்து ஒரு கலைஞர்கள். அவங்க வந்து நீங்கள் ஒரு சினிமா ரசிகர்களையோ ஒரு சினிமா கலைஞர்களை எவ்வளோக்கு தூக்கி பார்க்குறீங்களோ, அதே மாதிரி பாரம்பரிய கலைகளை இந்து மக்களால், நடராஜ பெருமானால், இதுக்கு அதுக்கு முதல்ல சங்க காலங்கள், சங்க மருவிய காலங்கள், சிந்து சமவெளி காலங்களில் போற்றி பாதுகாத்து, இந்த ஒரு பழம்பெரும் கலையை போற்றி பாதுகாத்து பயணிச்சுட்டு போகிற எங்களையும் ஒரு சம கலைஞர்களாக மதிக்கணுங்கிறது என்ன கருத்து.